ஹாய் கைஸ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வந்து நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேனுக்கான ஃப்ரீ ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஈவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி அதில் இருக்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒன்பது வேணா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட் வந்து நமக்கு லாபிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேனுக்கான ஈவெண்ட் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் இந்த பூயா ஈவெண்ட்லாம் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேனுடைய கொலாபரேஷன் ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒன்பது வேணா பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடு வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேனுக்கான ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 123 சொல்லிட்டு ஸோ ஒரு ஈவெண்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் வந்து இந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து லாக் இன் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அப்டேட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் 23 ஜனவரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாக் இன் ரிவார்டாக வந்து அந்த லூட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ரேர் ஐட்டமாக என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ மொத்தம் 3 லெவல் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி இதில் ஸ்பின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து 3 லெவலான என்ன ரிவார்டு வேணாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன ரிவார்டு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து இவங்க தராங்கன்னு கேட்டிங்கன்னா, லெவல் 3ல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக் வந்து பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபுல் பண்டலே வந்து பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து லெவல் 2 லெவல் 1ல பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேனர் அவதாரு, ஸோ அது வந்து இதில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ரிவார்டு எல்லாத்தையுமே வந்து எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் டெய்லி மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுலையுமா பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒன் பஞ்ச் மேனுடைய டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ லெஃப்ட் சைடே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெய்லி மிஷினில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுலையுமா பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து டெய்லியும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு எனிமியை கில் பண்ணால் ஒரு டோக்கனு, ஸோ அதுக்கடுத்து கிளாசிக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 செகண்ட்ஸ் வந்து நம்ம சர்வே பண்ணணும், ஸோ அதில் வந்து ஒரு டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச்சில் வந்து டாப் 3க்குள்ளே வந்தால் ஸோ அதில் வந்து ஒரு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி அதில் இருக்க டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேட்சோட ட்ராப்லையுமே பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து உங்களால் அன்லிமிட்டடாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ரேங்க் மேட்ச் இல்லை கிளாசிக் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறதுலையுமா பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு பேக் வரப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து மேட்சோட லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராப்ஸில் வந்து இந்த ஒன் பஞ்ச் மேனுடைய டோக்கனுமே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறதுலையுமா பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டோக்கனை வச்சு இதில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஸோ எப்படி அந்த டோக்கனை வச்சு இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 டோக்கன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒன் பஞ்ச் ஆண்ட்ரோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஒன் பஞ்ச் ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 2 டோக்கன் சொல்லிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணுறதுலையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த 3 கிரியேட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ எதனா ஒரு பாக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பாக்ஸ் வந்து கிடைக்குதோ, ஸோ அதில் வந்து என்ன ரிவார்டு இருக்கோ, ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு எதனா ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒன் பஞ்ச் மேனுடைய டோக்கன் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக கலெக்ட் பண்ணுறதுலையுமா தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி அதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களால் வந்து எடுக்க முடியும். ஆனால் சீக்கிரமாக வந்து இந்த ரிவார்டை எடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுறதுலையுமா பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்சோடைய டோக்கனை வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக கலெக்ட் பண்ணி, ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லெவல் 3 பாக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் வந்து அந்த பேக் பேக் அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து ஃபுல் காஸ்ட்யூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து லெவல் 2, லெவல் 1 அதில் என்ன ரிவார்டு இருக்கோ, ஸோ அந்த ரிவார்டு எல்லாமே வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து அந்த டோக்கன்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணி, ஸோ ஸ்பின் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக எடுத்துட முடியும். ஸோ அந்த ஒன் பஞ்ச் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதே ஒன் பஞ்ச் மேனோடைய ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் வந்து நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஈவெண்ட்ஸில் வந்து ஈவெண்ட்ஸோட காலண்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஒன் பஞ்ச் மேனோடைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸுக்கு வந்து எந்தெந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன ரிவார்டு வந்து தராங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த பேக் பேக் அந்த காஸ்ட்யூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னிலேருந்தே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து 23 ஜனவரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டெத் லூட் பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேராஷூட்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா அந்த டேட் அப்போ வந்து நமக்கு கேமில் ஈவெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் பஞ்ச் மேனுடைய டிஷர்ட்டுமே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு வேறு லெவலான ஒரு டிஷர்ட் தான். ஸோ அதை பற்றின உங்களுக்கு அப்டேட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காலண்டரில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களோ, ஸோ அந்த ரிவார்டு எல்லாமே வந்து
நமக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அந்த 23 ஜனவரிக்குள்ளே வந்து அந்த ஈவெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சர்வருக்கு வந்திருக்கு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒன் பஞ்ச் மேனுடைய ஈவெண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப அதிகமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுக்கல. ஸோ அந்த காஸ்ட்யூம், அந்த ஸ்கேட் போர்டு, ஸோ அந்த டெத் ப்ளூ பாக்ஸு, ஸோ இந்த ரிவார்ட்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஒன் பஞ்ச் மேனுடைய ஃப்ரீ ஈவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி, ஸோ அதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி எடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்ஸை பற்றி வேறு எதனா டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோ முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.